சென்னையிலே அனைத்து பெண்கள் கூட்டமைப்பின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர தவறியிருக்கிற மணிப்பூர் மாநில அரசு பதவி விலக வேண்டும். குறிப்பாக மணிப்பூர் மாநில முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும். 77 நாட்கள் வாய் திறக்காத பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திலே இது குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து விவாதத்திற்கு வழிகொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆளுகிற கட்சி ஒரு குறுகிய விவாதத்திற்குத்தான் நேரம் ஒதுக்குகிறோம் என்று சொல்கிறார்கள். விதி எண் 167 அடிப்படையில், எதிர்கட்சிகள் விதி எண் 267 அடிப்படையில் விரிவான விவாதம் நடக்கணும். பிரதமர் அவைக்கு வந்து அவர் முதலில் ஒரு குறிப்பை வைத்து அதன் மீது எதிர்கட்சிகள் நாள் முழுக்க விவாதம் நடத்துவதற்கு, அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்துவதற்கு விதி எண் 267 கீழே விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேட்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒன்றிய அரசு வெளியே பொய் சொல்கிறது. நாங்கள் இந்த பிரச்சனையை பேசுவதற்கு காத்திருக்கிறோம், எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்று வழக்கம் போல பொய்களின் தொழிற்சாலையாக பிஜேபி நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்கள் வெட்கப்படக்கூடிய அளவுக்குத்தான் அவருடைய நடவடிக்கை இருக்கிறது என்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். குறிப்பாக பழங்குடியின பெண்கள் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட இந்த விஷயம் உண்மையிலேயே இந்தியா முழுக்க, ஏன் சர்வதேச அரங்கில் கூட அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உள்ளூர் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, மாநில முதல்வர் எடுக்கலை. தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதியே புகார் போன பிறகும் இந்த வீடியோ வெளியே வரும் வரை தேசிய மகளிர் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதெல்லாம் ஒரு வெட்கக்கேடான அவமானகரமான விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் 800 பேரோ 1000 பேரோ, ஒருவரை கூட விடாமல் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இதை மூடி மறைக்க முயற்சி செய்த அரசு நிர்வாகம், அதிகாரிகள், காவல்துறை அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் முன்வைக்கிறோம். மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மாற்று குடியிருப்புகள், அவர்களுக்கான நிவாரணம், முகாமிலே மிகப்பெரிய அல்லலிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிய பாதுகாப்பு, இவற்றையெல்லாம் மருத்துவ சிகிச்சை உட்பட உடனடியாக மோடி அரசு அங்கிருக்கக்கூடிய மாநில நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதையும் பெண்கள் அமைப்புகளின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுடைய மானம் உடலிலே இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. எங்களுடைய மானம் எங்கள் அறிவாற்றலில் இருக்கிறது, எங்களுடைய மானம் எங்களுடைய துணிச்சலில் இருக்கிறது, எங்களுடைய மானம் எங்களுடைய போர்க்குணத்தில் இருக்கிறது. ஆகவே வன்முறையாளர்கள் எங்கள் உடலை எப்படி செய்தாலும் எங்களுக்கான அறிவாற்றலும் துணிச்சலும் தைரியமும் போர்க்குணமும் ஒருபோதும் எங்களை விட்டு போகாது என்பதை அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக அழுத்தமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். உடனடியாக நாடாளுமன்றத்திலே விவாதம் நடத்தி இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்பதற்கு அரசு முன்வர வேண்டும். உடனடியாக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.